நகைய அடக வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆட்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. நான்காவது முறையாக ஆட்சியை பிடித்து அதிமுகவின் சார்பாக முதல் முறையாக ஜெயலலிதா அரியணை ஏறினார். தனக்கு ஒரு ரூபாய் சம்பளம் போதும் என்று அறிவித்து அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார். மேலும் தொட்டில் குழந்தை திட்டம், மதுவிலக்கை அமல்படுத்துவது என்று ஜெக ஜோதியாக ஆட்சியை தொடங்கினார். ராஜீவ்காந்தி படுகொலையால் எழுந்த அனுதாபத்தால் தான் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதாக பலரும் கூறி வந்த நிலையில், 1992 June 28 நடந்த அதிமுக வெற்றி மாநாட்டில் பேசிய ஜெயலலிதா, அதிமுகவுக்கு மக்கள் அளித்த மகத்தான வெற்றி ராஜீவ்காந்தி மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலையால் கிடையாது என்று கூறி காங்கிரசாருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். இதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசல் ஏற்பட ஆரம்பித்தது. ஜெயலலிதா எடுத்த ஒரு திடீர் முடிவு அவரது செல்வாக்கு அதிகரிக்க காரணமாக அமைந்தது. காவிரி நடுவர் மன்றம் அளித்த இடைக்கால தீர்ப்பை நிறைவேற்ற கோரி திடீரென உண்ணாவிரதம் தொடங்கினார் ஜெயலலிதா. காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு என்பது வருடத்திற்கு 205 TMC தண்ணீரை ஜூன் தொடங்கி மே மாதம் வரை கர்நாடகா நீர்த்தேக்கங்களில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும். கர்நாடகா காவிரி பாசன பகுதிகளில் 1,20,000 ஏக்கருக்கு மேல் விரிவுபடுத்தக்கூடாது என்பதுதான் அந்த தீர்ப்பு. 1991 வழங்கிய இந்த தீர்ப்பை மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டே வந்தது. 1993 July 18 திடீரென்று இடைக்கால தீர்ப்பை நிறைவேற்ற கோரி மெரினா கடற்கரையில் உள்ள MGR சமாதி முன்பு காலை 9 வந்து அமர்ந்து உண்ணாவிரதத்தை ஜெயலலிதா தொடங்கினார். அவர் உண்ணாவிரதம் தொடங்கியது அவரது அமைச்சரவை சகாக்களுக்கே பிறகுதான் தெரிந்தது. காவிரிக்காக முதலமைச்சரே உண்ணாவிரதம் இருந்ததால் தமிழகம் முழுவதும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு அலை கடல் என பெருகியது. ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருக்கும் செய்தி பிரதமர் நரசிம்மராவுக்கு எட்டியதும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் VC சுக்லாவை சென்னை பெங்களூருக்கு சென்று நிலைமையை ஆய்வு செய்யுமாறு கூறினார். பிரதமர் மற்றும் ஆளுநர் உள்ளிட்டோர் உண்ணாவிரதத்தை கைவிடும்படி கேட்டுக் கொண்டனர். ஆனால் ஜெயலலிதா அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். 4 கடந்து உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் வீரப்ப மொய்லியை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் VC சுக்லா தமிழக ஆளுநர் சென்னாரெட்டியையும் சந்தித்து பேசினார். பின்னர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசியவர் காவிரி விவகாரம் தொடர்பாக 2 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் ஜெயலலிதா. அதிமுகவோ காவிரி விவகாரத்தை கையில் எடுத்து தன்னுடைய ஆதரவு பலத்தை அசுர வேகத்தில் பெருக்கிக் கொண்டிருந்த சமயத்தில் திமுகவிற்குள் செங்குத்தாக ஒரு பிளவு நடந்தது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு தமிழக தலைமைச் செயலரிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் விடுதலை புலிகளுடன் சேர்ந்து உங்களை தீர்த்துக்கட்ட வைகோ திட்டம் வைத்திருப்பதாக மத்திய அரசுக்கு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து உங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பை அதிகரிக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தது. இதனையடுத்து வைகோவுக்கு எதிராக பல்வேறு திமுக தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பித்தனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்த வைகோ, என்னால் தலைவர் கருணாநிதிக்கும் கட்சிக்கும் கடுகளவு கேடு வருமானால் என்னை பலி கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். இதனை அடுத்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஆதரவாகவும் வைகோவுக்கு ஆதரவாகவும் 2 தரப்பாக திமுகவினர் பிளவுபட்டு வார்த்தை மோதலில் உச்சத்திற்கு சென்றனர். ஸ்டாலினின் அரசியல் முன்னேற்றத்திற்கு தடையாக வைகோ இருப்பதால் தான் அவர் மீது இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக வைகோவின் ஆதரவாளர்கள் கூறினர். பின்னர் இரு தரப்பிலும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. திமுகவில் இருந்து வைகோ 1993 நவம்பர் 11 நீக்கப்பட்டார்.
எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பொழுது அவருடன் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பெருமளவில் செல்லவில்லை. ஆனால் வைகோ நீக்கப்பட்ட பொழுது திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்த பொன் முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், கண்ணப்பன் உள்ளிட்டோர் சென்றனர். மேலும் 9 மாவட்ட செயலாளர்களும் அவருடன் சென்றனர். இதன் மூலம் வைகோ திமுகவை செங்குத்தாக பிளந்ததாக அரசியல் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த அதிரடி மாற்றங்களுக்கு மத்தியில் வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். தமிழக அரசியல் இப்படி விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்க மத்தியில் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. விபி சிங் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. அந்த தீர்ப்பில் மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி மத்திய அரசு பணியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு செல்லும். ஆனால் மொத்தத்தில் இடஒதுக்கீடு அனைத்தும் 50% அதிகமாக செல்லக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. இதனை அடுத்து தமிழகத்தில் ஆளும் கட்சி முதல் எதிர்க்கட்சி வரை அனைவரும் ஒரு சேர 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். 1993 நவம்பர் 9 தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டம் கூடியது. இனிவரும் காலம் முழுவதும் அரசு பணியிலும் கல்வி நிலையங்களிலும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து அமலில் இருக்கும் வகையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தீர்மானத்தை முன்மொழிந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒருசேர ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கட்சிகளின் ஆதரவையும் திரட்டி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் கொடுத்த தொடர் அழுத்தத்தினால் 1994 ஜூலை 19 அன்று குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா 69% இடஒதுக்கீடு பாதுகாப்புக்கான மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார். 1994 செப்டம்பர் 1 சென்னை அண்ணா பல்கலைக்கழக 100 விழா மண்டபத்தில் 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி பாதுகாப்பு பேரவை சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை ஜெயலலிதாவுக்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி வழங்கினார். எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்து நிதியமைச்சர் நெடுஞ்செழியன், வருவாய்த்துறை அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம் உள்ளிட்டோர் தலைமையில் 15 குழுக்கள் உருவாக்கப்பட்டு முழு வீச்சில் வேலைகள் நடைபெற்றன. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மாநாட்டின் பெயரால் ஊழல் நடைபெறுவதாக கூறி மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மாநாட்டிற்கு குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா, பிரதமர் நரசிம்மராவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. ஆனால் இந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார். எல்லா நெருக்கடிகளையும் கடந்து 8வது உலகத்தமிழ் மாநாடு ஜோராக தஞ்சாவூரில் நடைபெற்று முடிந்தது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரசிம்மராவ் உட்கட்சி எதிர்ப்புகளையும் மீறி கலந்து கொண்டார். இது தமிழக காங்கிரசார் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படி ஜெயலலிதாவின் ஆட்சி பல்வேறு சாதனைகளுக்கும் சறுக்கல்களுக்கும் இடையே நகர்ந்து கொண்டிருந்த பொழுது ஜெயலலிதா தன் வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க ஆசைப்பட்டார். பின்னால் அவரே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஆடம்பர திருமணம் நடந்தது. சசிகலாவின் உடன் பிறந்த அக்கா வனிதாமணியின் மகன் சுதாகரனை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார் ஜெயலலிதா. இவர் டிடிவி தினகரன் மற்றும் பாஸ்கரனுக்கு அடுத்து பிறந்தவர். இவரை வளர்ப்பு மகன் என அறிவித்தாலும் முறைப்படி தத்தெடுக்கும் வேலையை ஜெயலலிதா மேற்கொள்ளவில்லை. சுதாகரனுக்கு நடிகர் திலகம் சிவாஜியின் மகள் வழி பேத்தியான சத்யலட்சுமியுடன் 1995 செப்டம்பர் 7 திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடந்து வந்த காட்சிகள் காண்போரை கனலாட வைத்தன. 1 ரூபாய் மட்டுமே சம்பளம் வாங்கும் முதல்வருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்த எங்கிருந்து பணம் வந்தது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன.
திரைக்கதையின் அடுத்த காட்சி இன்னும் விறுவிறுப்பானது. ரஜினி திரைவாழ்வில் சூப்பர் ஹிட் படம் என்றால் பாட்ஷா தான். அந்த பாட்ஷா படத்தின் தயாரிப்பாளர் அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன். சென்னை பாக்ஷரட்டன் ஹோட்டலில் நடந்த பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் பேசிய ரஜினிகாந்த், இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வெடித்ததை சுட்டிக்காட்டி, தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, இதற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் என்று கூறினார். இதற்கு அதிமுகவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் இருந்து எதிர்ப்பு. இது தொடர்பாக அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து தனது தரப்பு விளக்கத்தை கொடுத்துவிட்டு அமெரிக்கா பறந்துவிட்டார். இருப்பினும் ஆர் எம் வீரப்பனுக்கு எதிராகவும் நடிகர் ரஜினிகாந்துக்கு எதிராகவும் அதிமுகவினர் தொடர்ந்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டனர். அமெரிக்காவில் இருந்தபடி விளக்கம் கொடுத்த ஆர் எம் வீரப்பன், நான் அமைச்சராக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முதலமைச்சரே முடிவு செய்து கொள்ளட்டும், எதற்கும் நான் தயார் என்று காட்டமாக அறிக்கை கொடுத்தார். இதனை அடுத்து அமைச்சரவையில் இருந்து ஆர் எம் வீரப்பன் நீக்கப்பட்டார். சில நாட்களிலேயே கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இப்படி பல்வேறு பாராட்டுகள் சண்டை சச்சரவுகளுடன் ஆட்சியை நிறைவு செய்யும் தருணத்திற்கு வந்தார் ஜெயலலிதா. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்ததை அடுத்து அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைக்க ஆயத்தமாகி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. தமிழகத்தில் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு சேர குரல் கொடுத்தனர். அதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரசிம்மராவை காங்கிரஸ் மூத்த தலைவர் மூப்பனார் தமிழக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் சென்று அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் என்று கூறியிருந்தார். ஆனால் சில நாட்களிலேயே அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை நரசிம்மராவ் அறிவித்தார். இதனால் அதிருப்தியடைந்த தமிழக காங்கிரசார் மூப்பனார் தலைமையில் சிதம்பரம் உள்ளிட்டோர் இணைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கி திமுகவுடன் கூட்டணி அமைத்தனர். இந்த கூட்டணியின் பின்னணியில் துக்ளக் ஆசிரியர் சோ இருந்தார். திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி கூட்டணியில் திமுக 176 தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் 40 தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் 11 தொகுதிகளிலும் முஸ்லிம் லீக் 5 தொகுதிகளிலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக 17 தொகுதிகளிலும் தமாகா 20 தொகுதியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட்டது. மதிமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக 175 இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கட்சி 40 இடங்களிலும் ஜனதா தளம் 17 இடங்களும் சமாஜ்வாடி 2 இடங்களிலும் போட்டியிட்டன. மக்களவைத் தேர்தலில் மதிமுக 23 இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கட்சி 6 இடங்களிலும் ஜனதா தளம் 8 இடங்களிலும் போட்டியிட்டன. பாமக தலைமையிலான கூட்டணியில் பாமக 116 இடங்களிலும் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான திவாரி காங்கிரஸ் 50 இடங்களிலும் போட்டியிட்டது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் சட்டமன்றத்திற்கு அதிமுக 168 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 66 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. நாடாளுமன்றத்திற்கு அதிமுக 10 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கூட்டணி என்று விமர்சித்த திமுக, அதிமுக ஆட்சி நடைமுறைகளை பட்டியல் போட்டு விழா வாரியாக துண்டு பிரசுரங்கள் மூலம் பிரச்சாரம் செய்தது. ஜெயலலிதா எதிர்ப்பு என்ற அடிப்படையில்தான் திமுகவுடன் கூட்டு வைத்துள்ளேன் என்றார் மூப்பனார். அப்பொழுது தொடங்கப்பட்டிருந்த சன் டிவி திமுக பிரச்சாரத்திற்கு ரொம்பவே கை கொடுத்தது. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என கூறி ரஜினியும் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்தார். இதுதான்
ரஜினி அரசியலுக்கு வருவார் என அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு பிள்ளையார் சுழி போட்டது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக களம் இறங்கிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம், திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் என்றார். கடும் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஓய்ந்து 1996 ஏப்ரல் 27 மற்றும் மே 2 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் திமுக 167 இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் 39 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி 46,097 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. எல்லாவற்றுக்கும் மேலான அதிர்ச்சியாக பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் 8,366 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்த கூட்டணியில் அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது. பாமக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அவர்களில் முக்கியமானவர்கள் பென்னாகரத்தில் GK மணி, ஆண்டிமடத்தில் தீரன் ஆகியோர். பாஜக சார்பில் பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட்ட வேலாயுதம் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல் பாஜக MLA சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அதேபோன்று புதிய தமிழகம் கட்சி சார்பாக ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசுவாமி வெற்றி கொடி நாட்டினார். அந்த தேர்தலில் போட்டியிட்ட சிறிய கட்சிகளில் கிட்டத்தட்ட எல்லோருக்குமே இடம் கிடைத்தது. ஆனால் வைகோவின் மதிமுக மட்டும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டது. வைகோ தனது சொந்த சட்டமன்ற தொகுதியான விளாத்தி குளத்திலும் மக்களவை தொகுதியான சிவகாசியிலும் தோல்வியடைந்தார். அபார வெற்றி பெற்ற திமுகவை ஆளுநர் சென்னாரெட்டி ஆட்சி அமைக்க அழைத்தார். 4வது முறையாக தமிழக முதலமைச்சராக திமுக தலைவர் கருணாநிதி 1996 மே 13 பொறுப்பேற்றார். கல்வி அமைச்சராக பேராசிரியர் அன்பழகனும், வருவாய்த்துறை அமைச்சராக நாஞ்சில் மனோகரன், சுகாதாரத்துறை அமைச்சராக ஆற்காடு வீராசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக கோசி மணி, விவசாயத்துறை அமைச்சராக வீரபாண்டி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன், போக்குவரத்துத்துறை அமைச்சராக பொன்முடி, உணவுத்துறை அமைச்சராக KN நேரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக ரகுமான்கான், சட்டத்துறை அமைச்சராக ஆலடி அருணா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக MR K பன்னீர்செல்வம், ஊரக தொழில்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி உள்ளிட்ட 25 பேர் பதவியேற்றனர். இந்த மோசமான அரசியல் பாடத்தை படித்த ஜெயலலிதா அரசியலின் பால பாடங்களை படித்து புரிந்து கொண்டு 2 வருடங்களில் வீண்டு எழுந்தார்.